ஹரி ஓம் ஸ்ரீ குருப்பியோ நமஹ. ஸ்ரீ கிருஷ்ணாஷ்டகம் ஸ்லோகம் 1. இந்த ஸ்லோகத்தோட விளக்கம். வசுதேவ சுதம் தேவம் கம்ச சாணூர மர்தனம் தேவகி பரமானந்தம் கிருஷ்ணம் வந்தே ஜகத்குரும். கிருஷ்ணாஷ்டகம் முழுவதுமே கிருஷ்ணம் வந்தே ஜகத்குரும். ஜகத்குருவாக இருக்கும் கிருஷ்ணருக்கு என்னுடைய நமஸ்காரம். அகம் வந்தே. எப்படிப்பட்ட கிருஷ்ணர்? வசுதேவ சுதம் தேவம் கம்சசாணூர மர்தனம். வசுதேவரோட குமாரன் மைந்தன். கம்சசாணூர மர்தனம், கம்சன், சாணூரன் இத்தியாதி இப்படிப்பட்டவர்களை வதம் செய்தவன். தேவகி பரமானந்தம், அன்னையான தேவகிக்கு பரம ஆனந்தத்தை அளிப்பவன். அன்னையான தேவகிக்கு மட்டுமல்ல, பக்தர்கள் எல்லாருக்குமே கிருஷ்ணர் ஆனந்தமய ஸ்வரூபமாக தான் இருக்கர். இந்த உலகத்துக்கே குருவாக திகழும் கிருஷ்ணரை நான் நமஸ்கரிக்கிறேன். கிருஷ்ணம் வந்தே ஜகத்குரும். வசுதேவ சுதம் தேவம் கம்சசாணூர மர்தனம் தேவகி பரமானந்தம் கிருஷ்ணம் வந்தே ஜகத்குரும். வசுதேவரோட புதல்வனும் கம்சன் சாணூரன் போன்றவாள வதம் செய்தவனும் அன்னை தேவகியோட பரம ஆனந்த ஸ்வரூபியாக இருப்பவனும். ஒரு தாய்க்கு குழந்தையோட பேரை கேட்டாலே சொன்னாலே முகம் மலரும்னு சொல்லுவான். இந்த உலகத்துக்கு குருவாக திகழும் கிருஷ்ணனை நான் நமஸ்கரிக்கிறேன். இது முதலாவது ஸ்லோகத்தோட விளக்கம். சர்வம் கிருஷ்ணார்ப்பணமஸ்து. ஹரி ஓம் தத்சத்.